M.S. Kavya gets for general proficiency. G. Hariharan gets for discipline and regularity. S. Dinesh Kumar gets for regularity. B. Logu gets for regularity. P. Pevan Rajan gets for regularity. S. Shabari gets for regularity. D. Dineshwaran gets for regularity. D. C. Gopikashri gets for regularity. G. Madhushri gets for regularity. S. Rakshaka gets for regularity. For general proficiency, G. Hariharan gets for discipline and regularity, S. Dinesh Kumar gets for regularity, B. Logu gets for regularity, P. Pevan Rajan gets for regularity, S. Shabari gets for regularity, D. Dineshwaran gets for regularity, D. C. Gopikashri gets for regularity, G. Madhushri gets for regularity, S. Rakshaka gets for regularity. 6th Standard C Section. G. Ritika gets for general proficiency. G. Janani gets for discipline. B. Arunachalam gets for regularity. B. Gokul Raj gets for regularity. N. Vikram Rao gets for regularity. S. Subiksha gets for regularity. Discipline. B. Arunachalam gets for regularity. B. Gokul Raj gets for regularity. N. Vikram Rao gets for regularity. S. Subiksha gets for regularity. A. Arunagiri gets for Dinesh gets for regularity. S. Aarti gets for regularity. For discipline. S. Santosh Kumar gets for regularity. D. Nitish gets for regularity. R. Kalayarasi gets for regularity. S. Nandita gets for regularity. R. Rubashini gets for regularity. Shabita gets for discipline and regularity. N. Naveen gets for regularity. K. M. Pankaj. A. Sona Priya gets for general proficiency and regularity.
G. Sharmila gets for discipline. V. Karthik gets for regularity. V. Lokesh Kumar gets for regularity. J. Mathiarasi gets for... அடுத்ததாக 2013-14 கல்வியாண்டில் நடைபெற்ற 12 வகுப்பு பொதுப்பள்ளி ஆசிரியர்கள் பேராசிரியர் ரங்க நாணயம் பரிசாக வழங்கப்படுகிறது. 2000 அதிக சராசரி மதிப்பெண் பெற்ற ஆசிரியர்களுக்கு பேராசிரியர் ரத்தின இரண்டாயிரத்தி பதிமூன்று பதினான்காம் கல்வியாண்டில் நடைபெற்ற 12 வகுப்பு பொதுத் தேர்வில் சரி மதிப்பெண் பெற்றமைக்காக அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் திரு ஜே திவாகர் சுந்தரராஜன் அவர்களுக்கு மேடையின் அருகே வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். நடராஜன் அவர்களை அதிக சராசரி மதிப்பெண் பெற்ற ஆசிரியர் அறிவியல் பாடத்தில் அதிக அடுத்ததாக 2013-2014 கல்வியாண்டில் நடைபெற்ற 12 வகுப்பு பொதுத் தேர்வில் மதிப்பெண் பெற்றமைக்காக அரசுகளுக்கு பேராசிரியர் ரத்தின நடராஜன் அறக்கட்டளை சார்பாக தங்க நாணயம் பரிசாக வழங்கப்படுகிறது. திரு எம் சீனிவாசன் இந்த பரிசினை பொதுத் தேர்வில் அறிவியல்
பொறியியல் பாடத்தில் அதிக சராசரி மதிப்பெண் பெற்றமைக்காக அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர் திருமதி கே தணிகை வள்ளி அவர்களுக்கு தங்க நாணயம் பரிசாக வழங்கப்படுகிறது. திருமதி கே தணிகை வள்ளி. அறிவியல் பாடத்தில் அதிக சராசரி மதிப்பெண் பெற்றமைக்காக எங்கள் பள்ளி ஆசிரியர் திரு அடுத்ததாக தமிழ் பாடத்தில் 99 மதிப்பெண் பெற்ற செய்ததற்காக ஐந்து மதிப்பெண் பெற்று பள்ளியிலேயே முதலாவதாக சாதன வலசை 4 தங்க நாணயங்கள் பரிசாக பெறுகிறார். இவருக்கு ஆரவாரமாக நீங்கள் கை தட்டலாம். 495 மதிப்பெண்கள் பெற்று நம் வட்டாரத்திலேயே அதிக மதிப்பெண் பெற்று முதலாவதாக வந்துள்ளார். அவர்களுக்கு 4 தங்க நாணயங்கள் பரிசாக வழங்கப்படுகிறது. அடுத்ததாக இரண்டாம் இடம் பெற்ற வி சார பெண்கள் பெற்று பள்ளியிலே இரண்டாவதாக வந்துள்ளார். அவர் ஆகியோரை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். வி சாரதி 492 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியிலே இரண்டாவதாக வந்துள்ளார். இவருக்கு 3 தங்க நாணயங்கள் பரிசாக வழங்கப்படுகிறது. அடுத்ததாக பள்ளியிலே மூன்றாவது இடம் பிடித்த எஸ் மதன் 489 மதிப்பெண் பெற்றதற்காகவும் மடப்பள்ளி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். மதன் அவர்களுக்கு 2 தங்க நாணயங்கள் பரிசாக வழங்கப்படுகிறது. எஸ் மதன் 489 மதிப்பெண் பெற்றதற்காகவும் அறிவியல் பாடத்தில் 100 மதிப்பெண் பெற்றதற்காகவும் 2 தங்க நாணயங்கள் பரிசாக வழங்கப்படுகிறது. அடுத்ததாக இவர் தங்க நாணயம் பரிசாக வழங்கப்படுகிறது. அடுத்ததாக ஜே கார்த்திக் அறிவியல் பாடத்தில் 100 மதிப்பெண் பெற்றதற்காக 1 தங்க நாணயம் பரிசாக வழங்கப்படுகிறது. ஜே கார்த்திக் ஜே வழங்கப்படுகிறது. அவருடைய பெற்றோர் தியாகராஜன் அவரை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். பண்ணுகிறது நீலகண்டன் அவருடைய பெற்றோர் கே பழனி வடுகமுத்தம்பட்டி அவரை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். கீர்த்தனா அவருடைய பெற்றோர் வெங்கடேசன் குறும்பட்டி ஆகியோரை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஜே பவித்ரா அறிவியல் பாடத்தில் 100 மதிப்பெண் பெற்றதற்காக 1 தங்க நாணயம் பரிசாக வழங்கப்படுகிறது. ஜே பவித்ரா அவருடைய பெற்றோர் ஜெயபதி தாதன வலசை ஆகியோரை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக பி நவீன்குமார் அறிவியல் பாடத்தில் 100 மதிப்பெண் பெற்றதற்காக 1 தங்க நாணயம் பரிசாக வழங்கப்படுகிறது. பி நவீன்குமார் பெற்றோர் பாரதி நாராயணபுரமில் 100 மதிப்பெண் பெற்றதற்காக 1 தங்க நாணயம் பரிசாக வழங்கப்படுகிறது. எஸ் திருப்பதி பெற்றோர் சக்தி கொடுமாம்பள்ளி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். எஸ் திருப்பதி பாடத்தில் 100 மதிப்பெண் பெற்றதற்காக 1 தங்க நாணயம் பரிசாக வழங்கப்படுகிறது. பி உதயகுமார் பெற்றோர் பெருமாள் கோனேரிக்குப்பம் அவர்களை மேடைக்கு வருமாறு டி கேசவன் அறிவியல் பாடத்தில் 100 மதிப்பெண் பெற்றதற்காக 1 தங்க நாணயம் பரிசாக வழங்கப்படுகிறது. டி கேசவன் பெற்றோர் தேவன் குருசிலா அறிவியல் பாடத்தில் 100 மதிப்பெண் பெற்றதற்காக 1 தங்க நாணயம் பரிசாக வழங்கப்படுகிறது. எஸ் சந்தோஷ் பெற்றோர் சிவசங்கர் கிருஷ்ணாபுரம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு தங்க நாணயம் பரிசாக வழங்கப்படுகிறது. தமிழ்வாணி பெற்றோர் ரோஜா பாப்பானூர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய பள்ளி மாணவர்களை இந்த அளவுக்கு அதிக மதிப்பெண் பெற செய்த எம் பள்ளி ஆசிரியர்கள் தமிழ் பாடத்தில் 99 கை தட்டுங்க. இந்த டீச்சர்ஸ் உங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அடுத்ததாக தமிழ் பாடத்தில் 99 மதிப்பெண் பெற செய்வதற்காக அடுத்ததாக ஆங்கிலம் பாடத்தில் 99 மதிப்பெண் பெற செய்தமைக்காக
செல்வி ஆர் சந்தியல் பாடத்தில் 13 மாணவர்களை 100க்கு 100 மதிப்பெண் பெற செய்தமைக்காக எங்கள் பள்ளி ஆசிரியர்களுக்கு தங்க நாணயம் கந்தவேல் அவர்கள் 4 தங்க நாணயங்களை பரிசாக பெறப்போகின்றார். ஃப்ளோரன்ஸ் 4 தங்க நாணயங்களை பெறப்போகிறார். எங்கள் பள்ளி ஆசிரியர் திரு பி புருஷோத்தமன் அவர்களுக்கு 2 தங்க நாணயம் பரிசாக வழங்கப்படுகிறது. 2 மாணவர்களுக்கு சமூக அறிவியல் பாடத்தில் 2 மாணவர்களை 100க்கு 100 மதிப்பெண் பெற செய்தமைக்காக எம் பள்ளி நாணயங்கள் பரிசாக வழங்கப்படுகிறது. Best student of the year 2014-15. ஏ பெற்றோர் அகிலன் மற்றும் திருமதி எஸ் மாலதி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டு எங்கள் பள்ளியின் முதல்வர் எஸ் மாலதி அவருடைய புதல்வன் ஏ யோகேஸ்வரன் சிறந்த மாணவனாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். நெக்ஸ்ட் அண்ணாமலை அண்ட் டீச்சர்ஸ் பிளீஸ் கம் டு தி ஸ்டேஜ். பிளேஸ் கோஸ் டு கிரீன்ஹவுஸ் கிரீன்ஹவுஸ் கேப்டன் எம் உதயகுமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கொஞ்ச நேரம் வாண்டாடரை மறந்து இங்கு கொஞ்சம் அலைநீச்சலை கண்டு சிறப்பளிக்கலாம் என்று வந்திருக்கிறார். கண்டிப்பாக அவர் கண்டுகளிப்பார் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் சேர்மன் என் நண்பர் திருப்பதி அவர்களே, பெற்றோர்களே, சான்றோர்களே, தாய்மார்களே, இன்றைக்கு ஒரு உலக மகளிர் தினம். நீரின்றி அமையாது உலகம் மகளிர். அவர்களுக்கு தான் இந்த தினத்தில் எங்கள் பள்ளியின் சார்பாக மகளிர் தின வாழ்த்துக்களை கூறி இவ்வளவு நேரம் பொறுமையாக அமர்ந்து கண்டுகளித்த என் உள்ளங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் மேலும் நண்பர்களுக்கும் உற்சா உறவினர்களுக்கும் அனைவருக்கும் வாழ்த்து சொல்லி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், நன்றி.